திருச்சபையின் சமூக பணிகளை அறப்பணி, மருத்துவ பணி, கல்வி பணிகளோடு மட்டும் நிறுத்திவிட முடியாது. சமூக மாற்று பணிகளிலும் திருச்சபை தன்னை ஈடுபடுத்தி வருகிறது. ஒடுக்கப்பட்டோர் உதவி பெற்றால் மட்டும் போதாது, அவர்கள் மாண்புடன் வாழ வேண்டும், முழு விடுதலை பெற வேண்டும் என்னும் சமூக பார்வை திருச்சபைக்கு இருக்கிறது. திருச்சபையின் சமூக விடுதலை பணிகளின் அடையாளமாக விளங்குபவர் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவாகவும் ஆதிக்கவாதிகளுக்கு எதிராகவும் குரல் உயர்த்திய காரணத்தால் கொல்லப்பட்டவர். புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதன் முதற்படியாக இறை ஊழியர் என்று அழைக்கப்படுகிறார். திருச்சபையின் புது யுக பூபாலமாக புலர்ந்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், திருச்சபை எளிமையாக வாழ வேண்டும், எளியோருக்கு பணியாற்றுவதே திருச்சபையின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார்கள். ஆன்மீக பணிகளோடு திருச்சபை சமூகத்தை உயர்த்தும் பணிகளையும் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்பது நம்மை தலைநிமிரச் செய்கிறது.